ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது காரசாரமான சோயா வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த பின்னால் ஒரு கப் சோயா சங்க்ஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இது நல்லா உப்பி வந்த பின்னால் தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு நல்லா பொழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பின்னால் தட்டி வச்சிருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்து புரிசா நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இந்த வறுவல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிடிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட சோயா நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வறுவலாக ட்ரையாக செய்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோம். இங்கே கிரேவியாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சோயாலாம் நல்லா வெந்து மசாலாலாம் அதில் இறங்கிருச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா காரசாரமாக சாம்பார் சாதம், ரச சாதமோட சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடும். இப்போ இந்த மேலாப்பில் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் தூவி இறக்கணும்னா சுவையான சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாத வகைகளோடு சாப்பிட்றதுக்கு சூடான சோயா மசாலா வறுவல் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ருசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.